بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا
எல்லா இடங்களிலும் படுதோல்வியை சந்தித்தது. பேராசிரியர் தீரன் அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். ஒரு இடத்துல வெற்றி பெற்ற அதே பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாளிலே மத்திய ஆட்சியிலே பங்கெடுத்து அதிகாரத்தை செலுத்தவில்லையா? மாநிலத்தில் அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக இது உருவாகவில்லையா? இதுதான் அரசியல். அரசியலை பொறுத்தவரை மாற்றங்கள் படிப்படியாக நிகழும். மனிதநேய மக்கள் கட்சி அந்த மகத்தான நோக்கங்களை நோக்கி மக்களை அழைப்பு கொடுக்க விரும்புகிறது. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இடஒதுக்கீடு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. திமுக ஆட்சியிலே நம்முடைய தாய் கழகம் 3.5% இடஒதுக்கீட்டு இந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுத்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அம்மையார் அவர்கள், நான் முதலமைச்சராக வந்தால் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை 3.5% நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் இதுவரை ஏறத்தாழ 7 முறைக்கு அதிகமாக சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்களே இடஒதுக்கீடு உயர்த்தி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இதுவரை அவர்கள் வாய் திறக்கவில்லை. அம்மையார் அவர்களே, முதல் முறையாக கூச்சம் என்று இந்த முறைதான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். காரணம் மனிதநேய மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் இருந்த காரணத்தினால் உங்களுக்கு மமதை வந்துவிட்டது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்திலே உங்களை எதிர்த்து பேசிய போது சொன்னீர்கள், எங்களுடைய முயற்சியால் தான் நாங்கள் அதிகாரத்தை பெற்றோம் என்று அவர்கள் சொன்னபொழுது அடுத்த வார்த்தையை சொன்னீர்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். கடந்த காலத்தை மறந்துவிட்டு நீங்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு. உங்களுடைய சொந்த திறமையால் மட்டும்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீர்களா? அப்படி என்றால் தென்னகரத்தை உங்களுடைய கட்சி டெபாசிட் வந்தது எதனால்? 5 இடைத்தேர்தலில் போட்டியிடாம போட்டியில் இருந்து ஒதுங்கி ஓடி சென்றீர்கள் எதனால்? கூட்டணியிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, புதிய தமிழகம், இப்படி எல்லோரும் இணைந்த காரணத்தினால் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீர்கள். மறந்துவிடக்கூடாது. புதிய கட்சிகள் நினைக்கிறீர்களா? குண்டூசி கூட சிறியதுதான், ஒரு பலூனை உடைத்து விடும். ஆணை கூட சிறியதுதான், மிகப்பெரிய லாரியையும் பஞ்சர் ஆக்கிவிடும். மறந்துவிடக்கூடாது. யாரையும் இலக்காரமாக நினைத்து விடாதீர்கள். தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, கூட்டணி அரசின் கலாச்சாரத்தை சென்றிருக்கிறது. திமுகவின் மீது ஏற்பட்ட கோப அலை ஒட்டுமொத்தமாக நம்முடைய கூட்டணிக்கு வெற்றியை தெரிவித்திருந்தது. உங்களை நாங்கள் என்ன கேட்கிறோம்? எங்களுடைய உரிமைகளை கேட்கிறோம். பிச்சை கேட்கவில்லை, உரிமைகளை கேட்கிறோம். நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று கேட்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சென்றோமோ அந்த வாக்குறுதியை நிலைநாட்டுவதற்காக சமரசம் என்று நாம் போராடுவோம். கடந்த காலத்திலே சிறுபான்மை தலைமைகள் தங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டணியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோடு தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டு அடிமை அரசியல் நடத்துவது போன்ற அடிமை அரசியலை ஒரு காலத்திலும் நாம் நடத்திவிட மாட்டோம். இந்த சமூகத்துக்கு பயனளிக்க கூட்டணி எதுவோ அதை அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் திராணியாக பெற்றிருக்கின்றோம். இவருக்கு அடிமை சேவை மாறிவிட மாட்டோம். எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம். நல்ல விஷயங்களை யார் செய்தாலும் அதை பாராட்டுவோம். உரிமைகள் மதிக்கப்படாத ஒரு நிலை வந்தால் எங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை மதித்து யாரையும் எதிர்க்க நாங்கள் தயங்க மாட்டோம். எங்களுடைய பலம் அதுதான், எங்களுடைய பலம் அதுதான். அடிமை அரசில் இருக்கக்கூடாது என்பதற்காக களத்துக்கு வந்தவர்கள் நாங்கள். எங்கள் உடம்பில சுயமரியாதை ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த சுயமரியாதை ரத்தம் தான் எல்லாம் உள்ள இறைவனுடைய கிருபையினால் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் அதிகாரத்தையும் விட்டு எங்களை அறிமுகப்படுத்தி விட முடியாது. எங்களுக்கு தேவை உரிமை. அந்த உரிமைகள் வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் களத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு சில பதவிகள் வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வந்துவிடவில்லை. எங்களுடைய உரிமைகளை முதலமைச்சர் அவர்களை பரிசீலியுங்கள். உளவுத்துறையினரே, எங்களுடைய உணர்வுகளை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். நாங்கள் உங்களை முற்றிலுமாக எதிர்க்கவும் இல்லை, முற்றிலுமாக உங்களிடம் நாங்கள் சிறைப்பட்டு கிடக்கவும் விரும்பவில்லை. காரணம், நல்லதை நாங்கள் வரவேற்போம், நீங்கள் தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டுவோம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். எனவே சகோதரர்களே, நம்முடைய அரசியல் தெளிவானது. இந்த சமூகத்துடைய உரிமைகள் மட்டுமல்ல, நம்மை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் சமுதாய மக்கள், இப்படி ஏராளமான மக்கள் நம்முடைய அரசியலை விரும்புகிறார்கள். உங்களை போன்ற சக்திகள் வளர்த்திருக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் முழுமையாக நம்மோடு சேரப்போவதில்லை. நம்முடைய கட்சியிலே உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்து போட்டு இணையப் போவதில்லை. களத்திலே நாம் அரசியல் களமாடுகின்ற பொழுது தார்மீக ஆதரவு நமக்கு தருவார்கள். நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் அனைத்துக்கும் போராடக்கூடிய ஒரு கட்சியாக நாம் இருக்கின்றோம். ஒன்று தெரியுமா, தமிழகத்திலே முல்லை பெரியாறு போராட்டம் வலுவாக இருந்த நேரத்தில் தமிழகத்திலே தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக முல்லை பெரியாருக்காக அதிகமான ஆர்ப்பாட்டங்களை நடத்திய ஒரே கட்சி மனிதநேய மக்கள் கட்சி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தமிழக மீனவர்கள் இன்று கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகிலேயே மீன்பிடி தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக கொல்லப்படக்கூடிய ஒரு சமூகமாக தமிழக மீனவர்கள். அந்த தமிழக மீனவர்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி இல்லை, அரசியல் தலைமை இல்லை. இன்று கடலூரில் தொடங்கி கோட்டார் வரை இருக்கக்கூடிய தமிழக மீனவ கிராமங்களிலே மனிதநேய மக்கள் கட்சியின் கொடியோடு யார் சென்றாலும் ராஜவரவேற்பு கிடைக்கிறது என்று சொன்னால் மீனவ மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் அரசியலை விரும்புகிறார்கள், மனிதநேய மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். காரணம், கடல் தொழிலுக்கு சென்று விட்டு மீண்டும் திரும்புவோமா என்ற ஒரு அச்சநிலை. சிங்கள ராணுவ தன் அட்டுரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது, மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது, மாநில அரசு இது மத்திய அரசுடைய பொறுப்பு என்று தட்டி கணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மீனவ மக்களின் உரிமைகளையும் நாங்கள் தொடர்ந்து கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்றோம். கூடங்குளத்துடைய அணுகுலை போராட்டத்திற்கு மற்ற கட்சிகள் எல்லாம் சம்பிரதாய ஆதரவுகளை தெரிவித்தார்கள். ஆனால் நாமோ உணர்வு பூர்வமாக அந்த கூடங்குளம் மக்களுடைய பிரச்சனைகளிலே கையில் எடுத்து அந்த மக்களுடைய நியாயங்களை மேலும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். வேறு யாராவது இதை செய்கிறார்களா? யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல அரசியல் சொல்கிறோம் என்று சொன்னால் இதைத்தான் சொல்கிறோம். தலைமை இல்லாத மீனவ மக்களுக்காக கொடுக்கிறோம், அரசியல் பலம் இல்லாத குடும்ப மக்களுக்காக கொடுக்கிறோம். இதுதான் நாம் விரும்பும் அரசியல். நமது அரசியலும் எதிர்கால நம்பிக்கைகளும் என்று தலைப்பிட்டு இருக்கின்றோமே, நமது தலைமை இல்லாத மக்களுக்கு தலைமை ஏற்பது, குரல் இல்லாத மக்களுக்கு வலிமை இல்லாத சமூகங்களுக்கு வழிநடத்தும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது, அதுதான் அரசியல், அதுதான் நம்முடைய அரசியல். அந்த அரசியலின் மக்களை வென்றெடுத்து நல்ல லட்சியங்களை சொல்ல விரும்புகின்றோம். நல்ல லட்சியம் என்று சொன்னால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் அரசியல் என்றாலே கமிஷன் வேண்டும், கான்ட்ராக்டுகளை பெற வேண்டும், அந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தொழில் நிறுவனங்களிடம் வசூலிக்க வேண்டும். இதுதான் இன்றைய அரசியலாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அரசியலின் மீது கோபம் கொள்வதற்கான காரணங்களாகவும் இதனால் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், மனிதநேய மக்கள் கட்சியின் உறுப்பினர் படிவத்தை இணைவதற்கு முன்னாலே நாம் என்ன சொல்கிறோம், எங்களிடம் வந்தால் எம்எல்ஏ கனவோடு யாரும் வராதீர்கள், எம்பி கனவோடு யாரும் வராதீர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நாளை வருவோம் என்ற கனவோடு வரைய வராதீர்கள், இங்கு வந்தால் மக்கள் சேவையாற்ற வேண்டும், இழப்புகளை சந்திக்க வேண்டும், சொந்த காசை பல நேரத்தில் செலவிடக்கூடிய நிலை உருவாகும், அதையும் எதிர்கொள்ள வேண்டும், தியாகங்களும் போராட்டங்களும் நிறைந்த அந்த வாழ்க்கையிலே இணைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் எங்களோடு வாருங்கள் என்று சொல்கிறோமே தவிர, வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி கொள்கையற்ற ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க விரும்பவில்லை. லட்சிய ரீதியாக நாம் தொண்டர்களை உருவாக்க விரும்புகின்றோம். இன்று இடதுசாரி கட்சியுடைய அரசியலை பார்க்கிறோம். இன்று இடதுசாரிகள் நாடாளுமன்றத்திலே சிபிஎம் என்று சொன்னால் 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள், சிபிஐ கட்சிக்கு 14 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் 20 குறைந்திருக்கிறது. ராஜ்யசபாவில் சிபிஎம்முக்கு 4 உறுப்பினர்களும் சிபிஐ கட்சிக்கு 3 உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், 7 உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்தில் 27 பிரதிநிதிகளை மட்டும்தான் இடதுசாரிகள் கட்சியில் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இடதுசாரி கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களினால் ஒட்டுமொத்த அரசியல் கவனம் இடதுசாரி கட்சிகளை நோக்கி செய்கிறது. எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இடதுசாரிகளின் உயரம் குறைவாக இருக்கலாம், அவர்கள் சிந்திக்கக்கூடிய சத்துவம் ஓரளவு மற்றவர்களை விட நன்றாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தோல்வியை மேற்கு வங்கத்தில் சந்தித்த பிறகும் கூட அவர்கள் அங்கு நம்பிக்கையோடு களப்பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் தத்துவ ரீதியாக மக்களை உருவாக்கினார்கள், லட்சிய ரீதியாக தன் தொடர்பை உருவாக்கினார்கள். இதையெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி அவதானிக்கிறது. எனவேதான் நம்மிடம் வரக்கூடிய மக்களை மற்ற அரசியல் கட்சிகள் வேலையாட்களாக பயன்படுத்துகிறதே அது ஒன்று பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். மக்களிடமிருந்து அனுதாபிகளை உருவாக்க வேண்டும், அனுதாபிகளிடமிருந்து நிரந்தர ஆதரவாளர்களை உருவாக்க வேண்டும், நிரந்தர ஆதரவாளர்களிடமிருந்து உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும், உறுப்பினர்களிடமிருந்து சிறந்த நிர்வாகிகளை உருவாக்க வேண்டும், அந்த சிறந்த நிர்வாகிகளுக்கு வலுவான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு லட்சியங்களோடு தான் நம்முடைய அரசியல் படித்தரம் அமைந்திருக்கிறது. Every leader is a cadre. Every cadre is a leader. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு தலைவன், ஒவ்வொரு தலைவனும் ஒரு தொண்டனின் ஒரு நிலையிலே
மனிதனே மக்கள் கட்சியினரை வாக்களிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்கால லட்சியம். இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டருக்கும் அரசியல் பயிற்சி முகாமை எதிர்காலத்திலே நாம் இன்ஷாலா நடத்தப் போகின்றோம். ஒரு காலத்திலே திமுகவினரை பார்த்து சொல்வார்கள், திமுக காரணம் இனி அரசியலை பேச முடியாது என்று சொல்லி. இப்போது திமுக காரர்களுடைய நிலை அப்படி அல்ல. ஒரு சிங்கிள் டீயும் ஒருவேளை உணவு சாப்பிட்டு விட்டு வேலை செய்து அந்த திமுக காரர்களும் அந்த அரசியல் பேசியிருக்க முடியும். இந்த திமுகவினர் அதிமுகவினரை விட அதிகமாக மோதலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அரசியல் என்பது மற்ற கட்சியுடைய சராசரி அரசியல் போட்ட நிலை வந்துவிட்டது. இந்த நிலையிலே மனிதநேய மக்கள் கட்சியினர் அரசியல் பயிற்சி முகாமை வென்றெடுத்த பிறகு நாட்டு மக்கள் சொல்ல வேண்டும், மனிதநேய மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் எவரும் அரசியல் பேச முடியாது என்ற ஒரு நல்ல நிலையை உருவாக்க வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுக்கூட்டத்துக்கு சென்றால் அங்கே நடிகர் நடிகைகளை பார்க்க முடியாது, அடுத்த கட்சியினரை கொச்சையாக பேசக்கூடிய வசனங்களை கேட்க முடியாது, நல்ல தகவல்களை கேட்க முடியும், அறிவுபூர்வமான குறிப்புகளை கேட்க முடியும், தொலைநோக்கு சிந்தனைகளை கேட்க முடியும் என்ற ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் கட்சியை உருவாக்க வேண்டும். அதை நோக்கிதான் ஏராளமான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். உறுப்பினர் படிவங்கள் புதிய வடிவத்தில் வரவிருக்கின்றன. இளைஞர்களை கவர்வதற்காக இளைஞரையை வலிமைப்படுத்தப் போகிறோம். நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாணவர்களை வென்றெடுப்பதற்காக மாணவர் இந்தியா என்ற ஒரு புதிய களத்தை உருவாக்கப் போகிறோம். தமிழகம் என்று நம்முடைய கட்சிகளை கட்சியின் சிந்தனைகளை கொள்கையில் எடுத்துச் செல்வதற்காக தமிழகம் எங்கும் இன்ஷால்லா 5000 இடங்களிலே கொடியேற்ற நிகழ்ச்சியை அமைக்கப் போகின்றோம். ஊர் ஊராக சென்று நம்முடைய சிந்தனைகளை எடுத்துச் சொல்லப் போகிறோம். பிரம்மாண்டமான சுவர் விளம்பரங்கள் மூலமாக நம் கட்சியுடைய மக்களிடம் பிரச்சாரம் செய்யப் போகின்றோம். தோழர்களே, 3 ஆண்டுகளில் கடந்து 4ஆம் ஆண்டிலே நாம் பயன்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிதான் நமக்கு வேலை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரையும் மக்கள் கட்சியை தொண்டர்களும் போராளிகளாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டு மக்களை வழிநடத்த தரக்கெட்டிருக்கக்கூடிய இந்த அரசியலை சீர் செய்ய வெறுத்து போயிருக்கக்கூடிய மக்களை அரசியல் பக்கம் ஈர்க்க நாம் முடிநேர ஊழியர்களாக உருவாக வேண்டும். நம்முடைய பணிகள் மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். இன்று உள்ளாட்சி பிரதிநிதிகளை பார்த்துவிட்டு தமிழகமே ஆச்சரியப்படுகிறது. ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி அவருடைய தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் கம்பார் என்ற நம்முடைய பேரூராட்சி உறுப்பினருக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் மாநகராட்சி அதிகாரிகள் வருகிறார்கள், இன்னொருத்தர் கவர் போய்விட்டது, உங்களுடைய கவர் இதுதான் என்று குடிக்கிறார்கள். இது என்ன என்று கேட்ட பொழுது, வெளியிலே நாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், வெவ்வேறு கட்சியாக இருக்கலாம், ஒரு பெரிய கான்ட்ரிட் இப்பொழுது மாநகராட்சியில் என்ன பேரூராட்சியில் முடிந்திருக்கிறது, எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும் பேதம் இல்லாமல் நாங்கள் அதில் ஒரு கமிஷன் தொகையை கொடுக்கிறோம், உங்களுடைய கமிஷன் இங்கே வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார்கள். அந்த பணத்தை தொடமாட்டேன் என்று கவரை தூக்கி எறிந்துவிட்டு வந்திருக்கிறார் நம்முடைய பேரூராட்சியில். இந்த அரசியல் தான் நம்பிக்கை விட்டக்கூடிய அரசியல். அப்போது கேட்டிருக்கிறார், தொகை குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் திருப்பி தருகிறீர்களா, அடுத்ததாக 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கான்ட்ரேட் வரப்போகிறது, தொகை அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார், அதை இதைவிட அதிகமாக நாம் தூக்கி வீச என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். இப்படிதான் தமிழகம் முழுக்க நம்முடைய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பெருமையை வந்துவிட இடதுசாரி கட்சியில் அதிகபட்சம் பேச முடியும், பெரியாராவது பேச முடியுமா? நேர்மை நினைவு சின்னங்களாக நிறைய மக்கள் கட்சியுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களிடம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு என்னவென்றால், எங்களை விலைக்கு வாங்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் இன்னும் இந்த உலகத்தில் அச்சடிக்கப்படவில்லை. அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் நம்முடைய தோழர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளும் பாராட்டும் ஒரு இயக்கம் நாங்கள், எதிரிகளும் பாராட்டும் ஒரு இயக்கம். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி எதிரிகளை பாராட்டுவார்கள் என்று சொல்லி. சமீபத்தில் நாங்கள் கன்னியாகுமரிக்கு சென்ற பொழுது நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள், கன்னியாகுமரி கலெக்டர் அலுவலகத்திலே நம்முடைய சகோதரர்கள் ஒரு மக்களுடைய பிரச்சனைக்காக சென்றிருக்கிறார்கள், அங்கிருக்கக்கூடிய கலெக்டர் உள்ள ஊழியர்கள் அவர்கள் காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உள்ளே அமர்ந்திருப்பவர் யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இன்றைய தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணன் அந்த அலுவலக ஊழியர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், அவர்கள் மற்றவர்களைப் போல அல்ல, மக்கள் பிரச்சனைக்காக மட்டுமே வருவார்கள், அவர்களை உடனடியாக உள்ளே சென்று கலெக்டரை சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அரசியல் ரீதியாக எதிரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினரை பாராட்டக்கூடிய அரசியலமைப்பு களத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. யாராலும் இத்தகைய சாதனைகளை செய்ய முடியும்? அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நேர்மையை பாராட்டுகிறார் என்று சொன்னால் எல்லாம் உள்ள இறைவர்களை திருப்பினால் அந்த நேர்மையோடு துணிச்சலோடு
நாம் பணியாற்றுகிற பொழுது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவிகள் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாம் கொள்கைகளை கைவிடவில்லை, கொள்கை உறுதியோடு நாம் பயணிக்கின்றோம். அரசியல் என்பது ஒரு வகையான விளையாட்டு. அங்கே இரண்டு குதிரைகளில் நாம் பயணிக்கின்றோம். எப்படி என்றால், அரசியல் ஒரு குதிரை, கொள்கை ஒரு குதிரை, இரண்டையும் சமமாக கையாளுகின்ற பொழுதுதான் அந்த அரசியல் பயணம் வெற்றிகரமாக செல்லும். அரசியலுக்காக கொள்கையோ, கொள்கைக்காக அரசியலையோ நாம் சரியான முறையில் கையாளாமல் பாதிப்பு ஏற்படும் என்ற வரலாற்று படிப்புகளை நாம் பெற்றிருக்கின்றோம். தெளிவாக எங்களுடைய பயணம் இருக்கின்றது. தாய் கழகம் நமக்கு பின்னாலே இருக்கிறது. எப்படிப்பட்ட தாய் கழகம் அது? தாய் கழகம் நாமும் எத்தகைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம்? மனிதர்கள் மக்கள் கட்சி மலையின் மீது பாதை அமைத்து உச்சியிலே சென்று கொடிநாட்டக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. தாய் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி நாம் முடியாமல் போனால் மலையை குடைந்து பாதை அமைக்கக்கூடிய பயணத்தை அது செய்யும். இதுதான் எங்களுடைய பணி. நாங்கள் பாதைகளை மாற்றவில்லை, குதிரைகளை மாற்றியிருக்கின்றோம். வேகமிக்க குதிரைகள் தேவை என்பதை உணர்ந்து மாற்றியிருக்கின்றோம். லட்சியங்களை இழக்கவில்லை, மாறாக லட்சியங்களை விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு எது என்பதை யோசித்து அதன் மேல் ஆனால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களெல்லாம் தங்களுக்கான அரசியலை மட்டுமே சிந்திப்பார்கள். மனிதனுடைய மக்கள் கட்சியினர்கள் நாட்டுக்கான அரசியலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம். எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய சவால்கள் நமக்கு காத்திருக்கின்றன. அந்த சவால்களை உரிய வகையில் நாம் சந்திப்போம். எந்த அரசியல் கூட்டணியிலும் சரி நம்மை அடிமையாக நாம் வைத்திருக்க அனுமதிக்க மாட்டோம். சுதந்திரமாக செயல்படுவோம், சுயமரியாதையோடு செயல்படுவோம். நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தகைய உரிமைகளும் அரசியலும் தேவைப்படுகிறதோ அதை சமரசமின்றி செய்வோம். கடலிலே மிதக்கும் கட்டுமரங்களாக மட்டுமே நாங்கள் இருக்க மாட்டோம். அலைகடலை கிழித்து போர்க்கமாக நம்முடைய அரசியல் பயணம் சால அமையும் என்று கூறி எல்லா புகழ் இறைவனுக்கு இறுதி வெற்றி நமதனுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.